அஸ்ஸலாமு அலைக்கும் ஜும்மா முபாரக் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறந்த நாளாகாமே எல்லாம் பல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கோய்த் தினார் மதிப்பும் அவ்வளோதான் பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு ஆயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாயாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு இருநூற்றி எழுபது ரூபாயாக உள்ளது இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் லைன் ரேட் ஆகும் அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் எம்யாக்கில் உள்ள மிஷின் ரேட்டை பார்த்துக்கலாம் இந்தியாவுக்கு இருநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி நான்கு சதமும் இலங்கைக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தி இரண்டு சதவாக உள்ளது இதையும் விடையும் அதிகமா சில மிஷின்களை கொடுக்குறாங்க ஆனால் இதையும் விட கம்மியாகவும் பல மிஷின்களில் கொடுக்குறாங்க ரேட் என்ன மாதிரிதான் பார்த்துட்டு அப்புறமா மிஷினில் போட்டுக்கோங்க கோய்த்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பரை வந்து மறைச்சிடுறாங்க இது பற்றி தொடர்ந்து தெரிவிக்கிறதுக்கான விடயம் சில எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்க போகும்போது எக்கௌண்ட் நம்பர் இல்லைன்னா உங்களால் பணம் அனுப்ப முடியாது அதனால நீங்கள் கொண்டு போகக்கூடிய பற்றுச்சீட்டில் எக்கௌண்ட் நம்பர் சரியா இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லைன்னு நீங்க எழுதிட்டு போனாலும் சரியான நம்பரை எழுதிட்டு போங்க ஒரு வேலை ஒரு நம்பராவது இப்போ நிச்சயமாக நிச்சயமா உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் செய்கிறாங்க மறுபடியும் அந்த பணத்தை திரும்பப் பெறதுக்கு காலதாமதமாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்தணும் யுனைடெட் கால்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணமான அனுப்பல நூற்றி ஐம்பது ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினம் கட்டணம் மாறுபடுறாங்க அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினம் மட்டுமே கட்டணம் மாறுபடுறாங்க யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனும் ஒரு தினம் மட்டுமே கட்டணம் மாறுபடுறாங்க கோயில் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் மட்டுமே கட்டணம் மாறுபடுறாங்க கோயிலில் அல்நாதா ஏஆர் ஒய் அம்மான் எக்ஸ்சேஞ்ச் யூஜே அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் லூலு எக்ஸ்சேஞ்ச் ஜோயாலுகாஸ் கேபிஇ யுஐ ஒமான எக்ஸ்சேஞ்ச் பாரன் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே வந்து நல்ல ரேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா குறிப்பாகவே கட்டணம் பல எக்ஸ்சேஞ்ச்கள்லேயும் வந்து கட்டணங்கள் வித்தியாசப்படலாம் இருநூற்றி ஐம்பது ஃபீல்ஸ் ஐநூறு ஃபீல்ஸ் எழுநூற்றி ஐம்பது ஃபீல்ஸ் இது போன்ற கட்டணங்கள் கூட அறவேடலாம் முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் போய் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை அனுப்புங்க அதே போல் குறிப்பாக ஜெமியாக்கில் உள்ள மிஷின்களில் நல்ல ரேட் இருந்தால் மட்டும் அனுப்புங்க இல்லாத பட்சத்தில் போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க எங்கே அதிகமாக கொடுக்குறாங்கன்றதை மறக்காமக்கமான தெரிவிப்பாங்க மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கொள்ளட்டும் பொய்த்துடைய தங்க விலையை பார்த்துடலாம் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்கத்தின் விலை பதினைந்து தினார் நூற்றி எழுபத்தி மூன்று ஃபீல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி ஒரு கேரட் தங்கத்தின் விலை பதினேழு தினார் எழுநூற்றி இரண்டு ஃபீல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை பத்தொன்பது தினார் அறுநூற்றி ஐம்பது ஃபீல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் துயர் தங்கத்தின் விலை இருபது தினார் இருநூற்றி முப்பத்தி ஒரு ஃபீல்ஸ் இனி வரும் நாட்களில் கொஞ்சம் நாளைக்கு தொடர்ந்து தங்க விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் மசக எண்ணெயின் விலை எந்த அளவுக்கு உயருதோ அந்தளவுக்கு தங்க விலை குறையும் ஆனால் இந்த நாட்களில் நம்ம நாட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே தங்க விலை குறைவாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களில் மறுபடியும் இதையும் விட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்காதீங்க உங்கள்ட்ட இருக்கிறத விற்கணும் மாதிரி இருந்தால் இந்த நாட்களில் விற்றுக்கோங்க கோயத்தோடைய பல பகுதிகளையும் தொடர் சோதனைகள் ஆரம்பமாக இருக்குது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து இதை தெரிவிக்கிறதுக்கான காரணம் பல பகுதிகளிலையும் தொடர் சோதனைகளால் பலரும் கைது பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வெளியில் காதிமில் வேலை பார்க்குறவங்க கடைகளில் வேலை பார்க்குறவங்க மால்களில் பத்தாம்களில் அதே மாதிரி இந்த தெருவோர வியாபாரிகள் தொடர்ந்தும் கைது இருக்கிறாங்க அதால் முடிஞ்ச வரைக்கும் கவனமாகிடுங்க அதே போல் வெளியில் போகும்போது மறக்காமல் சிவில் ஐடியை கொண்டு போங்க சூதாட்டம் மதுபானம் விபச்சாரம் மற்றும் மது போதைகள் இந்த மாதிரியான விடயங்கள்லேருந்து தயவு செய்து உங்களை நீங்களே தவிர்த்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் இதில் அதிகபட்சமான தண்டனையோட நாடு கடத்தப்படுவீங்க அதே மாதிரி நீங்கள் சில்ட்ரன் பார்க்கோ அல்லது பீச்சோ அல்லது வேற எங்கேயோ போனாலும் குப்பைகளை மட்டும் போட்டுறாதீங்க இப்போ புலனாய்வுத்துறைகள் அதுக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க குப்பைகள் எங்கேயாவது வீசினீங்கன்னா ஐநூறு தினர் அபராதம் செலுத்த வேண்டி வரும் அதே போல் நீங்கள் கடற்கரை ஓரங்களில் தடை செய்யப்பட்ட இடங்களில் மீன் பிடிச்சாலோ அல்லது பாலைவன பகுதிகளில் ஏதாவது உயிரினத்துக்கு உயிராபத்து விளைவிச்சாலோ ஐயாயிரம் தினார் அபராதம் கட்ட வேண்டி வரும் சுற்றுச்சூழல் அதிகார சபைக்கு ரொம்ப கவனமாக இருங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தயவு செய்ததை தொடர்ந்தும் ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு பலருடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் இதை தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துறது குவைத்தில் பார்த்தீங்கன்னா மாலியா பகுதிகளில் உள்ள பிரிட்ஜில் இந்த மாதிரியான நிலைமை இருக்கும் வெள்ளிக்கிழமைகளை மற்றும் சில விசேஷ தினங்களில் ஆனால் இந்த மாதிரி பிரிட்ஜுகளில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப அசௌகரியமான சூழல் ஏற்படுது உடம்புகளை தடவுறது அதே மாதிரி சொல்லவே முடியாத அளவுக்கு அசிங்கம் எல்லாம் நடக்குது பெண்களுக்கு இந்த இடத்துல அதே மாதிரி பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் இதில் போகிறத தவிர்த்துக்கோங்க அதையும் தாண்டி பலருடைய பர்ஸ் பணம் நகை பொருட்கள் நிறைய திருடு போயிருக்குது ஏன்னா இந்த மாதிரி கிரவுண்டில் நீங்கள் அப்படியே உரசுப்பட்டு உள்ள நெருக்கப்பட்டு போகும்போது உங்கள்லேருந்து என்ன கலண்டு போகுதுன்னே தெரியாது ரொம்ப கவனமாக இருந்தால் இந்த மாதிரி இடங்களில் போறதை தவிர்த்துக்கோங்க கோயத்துடைய அமீர் ஷேகா நவாஃப் அஹமட் அல் ஜாபர் அல் சபா மன்னருடைய உடல்நிலை தற்போது நல்ல நிலைமையில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அவுகாஃப் அமைச்சகம் இன்றைய தினம் தொழுகையில் <applause> صرح معالي وزير شؤون الديوان الاميري الشيخ محمد العبد الله المبارك الصباح بان الحاله الصحيه لحضره صاحب السمو امير البلاد الشيخ نواف أحمد الجابر الصباح حفظه الله ورعاه اليوم الخميس مستقره ولله الحمد والمنه سائلا المولى جل وعلا ان يمن على حضره صاحب السمو امير البلاد حفظه الله ورعاه بالشفاء العاجل ويمتعه بموفور الصحه والعافيه. முன்னாள் அமைச்சர் முசல்லாமல் பராக் அவர்கள் கோரிக்கை வைத்தது தற்போது பல சமூக வலைத்தளங்களிலும் பரவலாக பேசி வரப்படுகின்றது பொது மன்னிப்பு பொது மன்னிப்பு என்ற வகையில் அனைவருக்கும் சமமான பொது மன்னிப்பை நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் தற்போது குவைத்தி குடிமக்கள் நாற்பத்தி ஒன்பது பேரை தவிர மற்ற யாருக்கும் கொடுக்கவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது என்பதை தெரிவித்திருக்கின்றார் பல சமூக ஊடகங்களும் இதற்கு ஆதரவு அளித்து வருகின்றது அதே போல் இதை தொடர்ந்துமே வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க பல சமூக ஊடகங்கள் நம்மளுடைய அமைச்சர்கள் நம்மளுடைய நாட்டு அதிகாரிகள் தான் முதுகெலும்பு இல்லாதவங்க அவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் முயற்சி பண்ண மாட்டாங்க ஆனால் மற்றைய நாடுகள் மற்ற நபர்கள் வந்து இது சம்பந்தமா தொடர்ந்தும் அவங்களுடைய முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வகையில் நிறைய பேருடைய கவலையும் கண்ணீரும் கஷ்டமும் நீங்கி போகிறதுக்கான ஒரு நாளாக விரைவில் அந்த நாள் பொது மன்னிப்பு என்ற நாள் வரணும் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்ன காரணம்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த பொது மன்னிப்புக்காக பலரும் வந்து காத்திருக்கிறாங்க வேலைக்காக வந்த இடத்தில் அச்சுறுத்தலும் பல அசௌகரியங்களையும் முகம் கொடுத்த சூழலில் வீட்டை விட்டு வெளியேறிய எத்தனையோ தொழிலாளர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏஜெண்ட்டுகளாலேயும் எம்பசியாலேயும் சரியான ஒரு ஆதரவு கிடைக்காததால தான் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிறாங்க ஆனால் இந்த சூழல் தொடராது என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை என்ன காரணம்னா இப்போதைய சூழலில் அமைச்சர்கள் குழு இதை பற்றி ஆலோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நிச்சயமா விரைவில் மன்னிப்பு கிடைக்கும் அதே போல் அது வரைக்கும் நீங்க பொறுமையாக வேலை பார்க்கலாம் என்ன காரணம்னா குவைத்துல யாருமே இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை அக்கா அம்மா இல்லாதவங்க இப்பவே வெளியேறணும் இப்பவே வந்து சரணடையணும் அப்படின்ற எந்த ஒரு சட்டத்திட்டமும் வந்து போடலை உண்மையிலே சொல்லப்போனால் சில பேருக்கு வேலையே இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க விரைவில் கிடைக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க ஆனால் இப்போ வேலை இருந்து எனக்கு இப்போ போகிறதுக்கு அவசரம் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இருந்து வேலை செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் வீடியோவை தொடர்ந்தும் பாருங்க ஓட்டுநர்களுக்கான முக்கியமான தகவல்கள் பல இருக்குது இதில் குறிப்பாக ஓட்டுநர் ஒருவரை படுகொலை செய்த குவைத்தி குடிமகனினுடைய வெறித்தனத்துக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டியிருக்காங்க குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் முதலாவது குற்றவாளிக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டு இரண்டாவது நபருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிச்சிருக்காங்க அல் சபையா அதிவேக சாலையில் ஒரு வாகனத்தை வந்து முன்னாடி போக விடலன்றதுக்காக அந்த வாகனத்தை மோதி அந்த வாகனத்தை கவிழ்த்து விட்டு ஓட்டுநர் இறந்த அந்த குற்றத்துக்காக அதே போல் பல ஓட்டுநர்களுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் இன்னைக்கு வரைக்கும் குவைத்துகள் சிலர் வந்து அவங்களுடைய மிக மோசமான வெறித்தனமான செயல்களை காட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க வீதிகளில் அவங்களுடைய அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு முன்னாடி வெளிநாட்டவர்களுடைய சில தவறுகளை பார்த்துட்டு வந்துடலாம் பஸ் ஓட்டுநர் ஒருவர் முன்னாடி போகிறதுக்கு எக்ஸிட்ட மிஸ் பண்ணிட்டாரு அதுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுறாருன்னா நடைபாதைக்கு மேலால் வண்டியை ஏற்றி இந்த பக்கம் எடுத்துட்டார் ஆனால் அதிகாரி இல்லை கேமரா இல்லைன்னு நினைச்சவருக்கு பின்னாடியே எமன் வந்திருக்கிறது தெரியாமல் போச்சுது கடைசியில் வண்டியில் ஒருத்தர் வந்தவருடைய அந்த கேமராவில் வந்து பதிவாகி இருக்குது இந்த வீடியோ உடனடியாக உள்துறை அமைச்சகத்துக்கு இந்த வீடியோவையும் அவருடைய பஸ் இலக்கத்தையும் அழகாக தெளிவாகவே வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறாரு அனுப்பின அடுத்த செகண்டே உள்துறை அமைச்சகத்தால் பஸ்ஸையும் பஸ் ஓட்டுனரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க உடனடியாக அவர் நாடு கடத்த பொறுதாக தெரிஞ்சுருக்காங்க தயவு செய்து கவனமாக இருங்க முட்டாள்தனமான வேலைகள் பார்க்காதீங்க அப்படி ஒரு வேலை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி போய் யூ யூட்டன் அடிச்சிட்டோ அல்லது சிக்னலில் போய் மாறிட்டோ வாங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு அதே போல் நடைபாதைகளில் வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிற சில கொய்த்திகளுடைய அட்டகாசம் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி போகிறதுக்கு இடம் இல்லை ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்றதால நடைபாதைகளில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க சில நேரங்களில் இந்த மாதிரி மரங்கள் இருக்கும்போது ரெண்டு சைடுக்கும் உள்ள கேப் உங்களுக்கு தெரியாது நீங்கள் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரும்போது வாகனம் மோதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நடைபாதைகளாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் ஆறாவது ரிங் சாலையில் உள்ள ஒரு பிரிட்ஜ் ஜஹரா ஒப்போசைடில் ஜஹராவுக்கு போகக்கூடிய விதியில் ஆறாவது ரிங் சாலை சிக்ஸ்த்ரிங் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜோடைய நிலைமை தான் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி உடஞ்சி விழுந்துக்கிட்டு இருக்குது காங்கிரீட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி விழுந்துக்கிட்டு இருக்குது அதிகாரிகளுடைய சரியான பராமரிப்புகள் கண்காணிப்புகள் இல்லாததால் இன்றைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட போகிறது என்னவோ இந்த மாதிரி விடயங்களில் வெளிநாட்டு ஓட்டுநர்கள் தான் அதிகமான ஓட்டுநர்களுடைய மூசல் ஆடிக்கிட்டு இருக்குது கோய்த்துடைய பல வீதிகளில் அதே போல இன்னொரு வந்து நடைபெற்றிருக்குது வஃப்ரா பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அனைத்து ஓட்டுநர்களும் தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க சில இடங்கள்ல மணல் வந்து குமிந்து இருக்கிறதால அந்த மணல்களுக்கு இந்த மாதிரி காங்கிரீட் கணுக்களை வந்து போட்டு வச்சிருக்காங்க அதால கூட இன்னைக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குது وطلبنا الوزير السابق وحضر بنفسه هني وايضا وكيل وزاره الاشغال علشان يعالجون هالمشكله وشوفوا يعني هم يوسعون المدخل قلنا لهم هناك ويفتحون الحواجز هذه ما يخلونها كذي الخانه هذه وتسبب حواجز قدام اليوم سياره دشت دشت بالحواجز هذه وقلبت من الخطا الهندسي هذا اللي قامت فيه يعني وزاره الاشغال வீதிகளுக்கான அபிவிருத்தி அதிகார சபையில் பணிபுரியும் பல என்ஜினியர்கள் பொறியியலாளர்கள் எஜிப்திய நாட்டவர்கள் இந்த மாதிரியான சில பிழைகளை தான் தொடர்ந்தும் விபத்துக்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு வாகனம் கவிழ்ந்ததில் ஓட்டுநருடைய உயிர் ஆடிக்கிட்டு இருக்குது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்றதே தெரியலை வஃப்ரா பகுதிகளில் பயணிக்கக்கூடியவங்களுடைய இன்னொரு முக்கியமான கவனத்திற்கு சபாஹல் அஹமத் பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு வாகன ஓட்டுநர் இது வந்து கொய்த்திக்குடி மகன் தான் ஓப்ப சைட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு இது வந்து அதிவேக சாலை இப்போ இந்த வண்டியில் போகிற ஒரு வீடியோ எடுக்கிறவருடைய பக்கம் தான் வண்டி போகக்கூடிய பக்கம் அந்த பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் வண்டிகள் வந்துகிட்டு இருக்குது அந்த வன் அந்த பக்கத்தில் வந்து ஓப்ப சைட்ல இவர் வந்து போயிட்டு எந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஆபத்து நம்மளுக்கு வருமென்றதே தெரியாத சூழல் இருக்குது கோயிலில் ஓட்டுநர்களே தயவு செய்து கவனமாக இருங்க நம்ம வன்மையில் தானே போகிறோம் முன்னாடி போற வாகனம் இல்லைனா எதுக்கு நாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ஃபோனையோ இல்லை வேற எங்கேயோ பார்த்துட்டு போகாதீங்க யாராவது ஒரு முட்டாள்கள் இந்த மாதிரியா வாரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி குவைத்தின் உள் குவைத்தில் உள்ள மண்டலங்கள் இந்த மண்டலங்கள் குவைத்தின் வடக்கு மேற்கு மற்றும் தெற்கில் புவியியல் ரீதியாக மூலோபாய இடங்களில் விநியோகிக்கப்படுகின்றன அல் சதாதியா நகரம் தற்போது கட்டுமானப் பணிகள் ஆரம்பமாகி உள்ளது அதே போல தெற்கு கிராம தொழில்துறை கட்டுமானங்கள் ஆரம்பமாகியுள்ளது அப்தலி பொருளாதாரம் தற்போது அடுத்த கட்டுமான பணிகளையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கோய்த்துறைய பொருளாதார வளம் கிட்டத்தட்ட மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி வருகின்றது நிறைய பேருக்கும் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஷுவேக் இண்டஸ்ட்ரியல் சால்மி அம்கரா போன்ற இண்டஸ்ட்ரியல் பகுதிகள் மாதிரி அப்தலிம் இண்டஸ்ட்ரியல் பகுதியாக மாறுச்சுன்னா பலருக்குமே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உம்னகா பகுதியில் தரையிலிருந்து எண்ணெய் வெளியாகுவது ஒரு நபர் வீடியோ காட்சி எடுத்து வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக பாலைவன பகுதிகள் எண்ணெய் சுற்றிகரிப்பு குழாய்கள் போகக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க ஏதாவது ஒரு டேமேஜ் ஏதாவது ஒரு பிரச்சனையும் ஆகிடுச்சுன்னா முற்றுமுழுது அவங்க தலையிலேயே வந்துவிடும் இந்த குளிர் காலம் ஆரம்பித்ததால் நிறைய பேருக்கு வந்து இந்த பாலைவன பகுதிகளில் சுற்றி பார்க்கணும் எல்லாருமே போய் அங்கே சமைத்து சாப்பிடணும் பாலைவனத்தில் போய் கொஞ்சம் நேரத்துக்கு உட்காரணும் அப்படின்ற ஒரு யோசனையே வரலாம் நிறைய பேர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போதே சூழலில் பாலைவனத்தில் குளிர் அதிகமாக இருக்கும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாவதாக விஷம் அடைந்த விஷம் நிறைந்த பாம்புகள் தேல்கள் இதுகளுடைய தொல்லைகளும் இருக்கும் மூன்றாவதாக பாலைவன பகுதிகளில் இன்றைக்கும் பல கன்னி வெடிகள் புதைந்து கிடக்குது பல இடங்கள்லேயும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான்காவது பாலைவன பகுதிகளில் இந்த மாதிரியான பைப்லைன்கள் இருக்குது இதில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகும்போது அந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு சிசிடிவி கேமராவில் நீங்கள் மாட்டினீங்கன்னா நிச்சயமாக முதலாவது உங்களை உங்களைத்தான் கைது பண்ணுவாங்க சிறையில் அடைப்பாங்க அதுக்கு பிறகு ஒரு வேலை நீங்கள் குற்றவாளி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு விடுதலை பண்ணும்போது உங்களுடைய வாழ்நாள் பாதி ஜெயிலில் முடிஞ்சிருக்கும் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக இந்த பாலைவன பகுதிகளுக்கு போகக்கூடியவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள்